அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கம். நாங்கள் இன்று படிக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நாடகமே உலகம் என்கிற அந்த பாடத்தலைப்பிலே அமைந்திருக்கிற பகுதி. உங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற அந்த பாடத்திலே அமைந்திருக்கின்ற 10வது பாடத்தை தான் நாங்கள் இன்று படிக்கப் போகிறோம். அதனுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால், நாடகமே உலகம் என்கிற அந்த தலைப்பு. பாருங்கள், நாடகமே உலகம் என்று காணப்படுகின்ற அந்த தலைப்புக்கு கீழே இருக்கின்ற அந்த கட்டுரை பகுதியை தான் நாங்கள் இன்று படிக்க போகிறோம். இந்த கட்டுரை எழுதியவர் யாருன்னு சொன்னால், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நாடகமே உலகம் என்கின்ற தலைப்பில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை தான் உங்களுக்கு 10வது பாடமாக, உங்களுடைய தமிழ் பாடப்பிறப்பிலே 10வது பாடமாக இதிலே காணப்படுகிறது. நாடகமே உலகம் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கிற கட்டுரை பகுதி நாங்கள் படிக்க போகிறோம். சரியோ? அப்போ அனைத்து மாணவர்களும் சந்தோஷமாக இருப்பீங்கள். என்னென்னு சொன்னால், உங்களுடைய பாடப்பகுதி ஒரு இலகுவான பாடப்பகுதியாக இதுவரை காலமும் நீங்கள் கற்றிருப்பீங்க, இப்பையும் கற்க போகிறீர்கள். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்கள். ஒரு வெறும் அங்கே இங்கே பார்க்காமல் தொலைக்காட்சி, அதாவது கல்வி தொலைக்காட்சியை பார்த்து உங்களுடைய குறிப்புகளை எல்லாம் எடுத்து அப்படி எழுதி கொள்ளணும். சரியோ? அப்போ விளங்கிட்டதோ? அப்போ நாங்கள் படிப்போமோ? சரி. அப்போ நாடகமே உலகம் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கிற அந்த கட்டுரை தான் நாங்கள் படிக்க போகிறோம். இந்த கட்டுரை எழுதியவர் யார்? யார் எழுதினவர் சொல்லுங்க, இருக்கா சொல்லுங்க பிள்ளைகள். யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. யார் எழுதியிருக்கிறார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையை. அதைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். சரியோ? அப்போ நாடகமே உலகம் என்ற தலைப்பு. அப்போ இந்த உலகம் என்னவாம்? இந்த உலகம் ஒரு நாடகம் என்று சொல்கிறினோம். சரியோ? அப்போ கவிமணி தேசிய விநாயகம் சொல்கிறார், நாடகமே உலகம், இந்த உலகம் ஒரு நாடகம், இந்த மனிதர்கள் எல்லாரும் சும்மா நடித்து கொண்டு தீர்கிறாங்கள் என்ற விஷயத்தை தானே இதை சொல்கிறார். சரியோ? இந்த உலகம் ஒரு நாடகம், யாரை பார்த்தாலும் ஒரு நாடக பார்த்து கதாபாத்திரங்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களும் என்னது, ஒரு நாடக கதாபாத்திரங்கள், நடிகர்கள். ஏன்? அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே நடித்து கொண்டு தீர்கிறார்கள் என்ற அமைப்பிலே இந்த கட்டுரை காணப்படுகிறது. அப்போ பார்த்துருவோமோ, தொடங்குவோமோ? சரி. அப்போ பாருங்கோ, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று ஷேக்ஸ்பியர் முதலிய பல அறிஞர்களும் கூறியுள்ளனர். அப்போ ஷேக்ஸ்பியர் என்பவர் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம், சரியோ, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஷேக்ஸ்பியர் என்ற அந்த அறிஞர் சொல்கிறார். சரியோ? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஷேக்ஸ்பியர் என்கிற அந்த அறிஞர் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார் வாசிங்கோ, இருக்கா அப்படி என்னோட சேர்ந்து இருக்கா வாசிங்கோ, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று சொல்கிறார். அப்போ விளங்கிட்டதோ? அப்போ இந்த உலகம் என்னவாம்? ஒரு நாடகசாலை என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஷேக்ஸ்பியர் என்கிற அந்த அறிஞர் சொல்கிறார். அப்போ விளங்கிட்டதோ? சரி. சரியோ? இது நாடகசாலைக்கு வெளியிலிருந்து பேசுகின்ற பேச்சு, நாடகசாலைக்கு உள்ளிருந்து சொல்வதானால் இந்த நாடகசாலையே உலகம். அப்போ பாருங்கோ, இந்த நாடகசாலை தான் உலகம் என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் இந்த வெளியில் இந்த உலகத்துக்கு அந்த புறமாக நின்று பார்க்கிற பொழுது, சரியோ, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த உலகம் அப்படி கையை காட்டி, சரியோ, அப்போ நாங்கள் வெளியில் நின்று கொண்டு கையை காட்டி இப்படி இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று சொல்லலாம் என்று யார்? ஷேக்ஸ்பியர் சொன்னதாக சொல்கிறார்கள். சரியோ? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறார் என்னது, இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறாராம். ஆனால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறார்? இந்த நாடகசாலை தான் உலகம் என்று சொல்கிறார். பாருங்க, மாதி சொல்கிறார். இல்லை இல்லை, ஷேக்ஸ்பியர் அப்படி சொல்லியிருக்கிறார். சரியோ? ஷேக்ஸ்பியர் எப்படி இந்த உலகம் ஒரு நாடகசாலை, இந்த உலகம்
ஒரு நாடக சாலை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறார், இந்த இந்த நாடகசாலை தான் உலகம். அவர் அந்த இந்த நாடகசாலை அவர் நாடகசாலைக்குள்ளே இருந்து அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இந்த நாடகசாலை தான் ஒரு உலகம் என்று சொல்கிறார். சரியோ? ஏனென்றால் உலக அனுபவங்கள் அனைத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த நாடகசாலையை உலகம் என்று சொல்கிறார்? காரணம் என்ன? அப்போ காரணம் என்ன? என்னது உலக அனுபவங்கள் அனைத்தையும் இந்த நாடகசாலைக்குள்ளே நாங்கள் கண்டுகொள்ளலாம். விளங்கிட்டுதோ? அப்போது ஒரு நாடகசாலையை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு உலகம் என்று சொல்லுகிறார். விளங்குதோ? அப்போ ஒரு நாடகசாலையை யார் ஒரு உலகம் என்று சொல்கிறது? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் என்னது நாடகசாலை ஒரு உலகம் என்று சொல்கிறார். அவர் ஏன் சொல்கிறார், என்னதுக்கு சொல்கிறார், அதான் பாருங்கள் ஏன் சொல்கிறார். உலக அனுபவங்கள் அனைத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது உலகத்திலே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு சின்ன நாடகசாலைக்குள்ளே நாங்கள் கண்டுகொள்ளலாம். விளங்குதோ? அப்போ உலகத்தில் நடக்கிற அனைத்து அனுபவங்களையும் அந்த நாடகசாலைக்குள்ளே நாங்கள் கண்டுகொள்வதால் அந்த நாடகசாலை ஒரு உலகம் என்று சொல்லலாம் என்று சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியோ? அப்போ இந்த கட்டுரையை யார் எழுதினவர், நாடகமே உலகம் என்ற கட்டுரையை யார் எழுதினவர்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நாடகசாலை தான் உலகம் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார், ஏன் சொல்கிறார்? இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து அனுபவங்களும் எங்கே நாங்கள் காணலாம், ஒரு நாடகசாலைக்குள்ளே காணலாம். விளங்குதோ? அப்போ ஒரு நாடகசாலைக்குள்ளே நாங்கள் போயிருந்து இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொல்கிறார். அதனால தான் இந்த நாடகசாலையே உலகம் என்று சொல்கிறார் யார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். சரியோ? ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறார், இந்த உலகம் ஒரு நாட இந்த உலகம்தான் ஒரு நாடகசாலை என்று சொல்கிறார் ஷேக்ஸ்பியர். ஆனால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்னது, இந்த நாடகசாலை தான் ஒரு உலகம் என்று சொல்கிறார். அப்போ ரெண்டு கருத்துக்கும் இடையிலே பார்த்தீங்களோ இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. சரியோ? அப்போ விளங்கிட்டது உங்களுக்கு. அடுத்தது நாடகம் என்பது நீண்ட காலமாக, அடுத்தது பாருங்க நாடகம் என்றால் என்னன்ற இந்த விஷயம், அப்போ நாடகம் என்றால் என்ன என்ற விஷயம் உங்களுக்கு இதில் சொல்கிறாங்க. சரியோ? நாடகம் என்றால் என்ன என்ற விஷயம், அப்போ பாருங்க, நாடகம் என்பது நீண்ட காலமாக பல இடங்களிலும் நடைபெறும் காரியங்களை எல்லாம் திரட்டி கோவைப்படுத்தி சுருங்கிய காலத்தில் சுருங்கிய இடத்தில் ரசம் ததும்ப, அப்போ பாருங்கோ சுருங்கிய காலத்தில் சுருங்கிய இடத்தில் ரசம் ததும்ப நடத்தி காட்டுவதே ஆகும். அப்போ நாடகம் என்பது என்னவாம், நீண்ட காலமாக பல இடங்களிலும் நடைபெறுகின்ற சிதறுண்ட காரியங்களை எல்லாம் திரட்டி கோவைப்படுத்தி சுருங்கிய இடத்தில் சுருங்கிய காலத்தில் ரசம் ததும்ப நடத்தி காட்டுவது. அப்போ நாடகம் என்றால் என்ன, அப்போ என்னட்டு சொல்லுறார் கவிமணி தேசிய விநாயகர்களை நாடகம் என்றால். சரியோ? அப்போ நீண்ட காலமாக நடக்கிற அந்த சிதறுண்டு காணப்படுகிற, அப்போ நீண்ட காலமாக நடந்து இந்த சமூகத்தில் சிதறுண்டு காணப்படுகிற விஷயங்களை ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கால பகுதிகள் கொஞ்ச நேரத்துக்குள்ள நடத்தி காட்டுவது. விளங்குதோ? ரசம் ததும்ப நல்ல ஒரு சுவையாக இல்லை ஒரு பார்க்கத்தக்கனையாக, அப்போ விரும்பி பாப்பினம் இல்லை ஒரு ரசம் நல்லா இருந்தால், ஒரு நாடகம் நல்ல சுவையாக இருந்தால் தான் விரும்பி பாப்பினம். சரியோ? அப்படியான ஒரு தன்மையில் நிகழ்த்தி காட்டணும், அதான் நாடகம். அப்போ நீண்ட காலமாக நடந்த விஷயங்கள், சரியோ, நீண்ட காலமாக நடந்த விஷயங்கள் அல்லது சிதறுண்டு காணப்படுகிற விஷயங்களை எல்லாம் அப்படி எடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன இடத்துல ஒரு எல்லோரும் பார்க்கும்படியாக நடத்தி காட்டுவது தானாம் நாடகம் என்று சொல்லி இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார். சரியோ? அதன் என்னவா, நாடகம் என்பது நீண்ட காலமாக பல இடங்களில் சிதறுண்டு காணப்படுகிற விஷயங்களை எல்லாம், அப்போ நீண்ட காலமாக பல இடங்களில் சிதறுண்டு காணப்படுகிற விஷயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சின்ன நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன இடத்துல எல்லோரும் பார்க்கும்படியாக ரசம் மிக்கதாக நிகழ்த்தி காட்டுகிற அந்த விஷயந்தான்
என்னது நாடகம் என்று சொல்கிறார். அப்போ நாடகம் என்றால் என்னென்று உங்களுக்கு விளங்கிட்டு. அப்போ நாடகம் என்றால் என்ன? நீண்ட காலமாக பல இடங்களில் சிதறுண்டு காணப்படுகிற சம்பவங்களையோ இல்லாட்டி என்ன ஏதோ ஒரு விடயங்களையோ அப்படி ஒன்றாக்கி கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன இடத்தில் எல்லோரும் விரும்பி பார்க்குறபடியாக நிகழ்த்தி காட்டுவது தான் நாடகம் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்கிறார். அப்போ உதாரணம் அதுக்கு சொல்கிறார் பாருங்கோ. உதாரணமாக இராம நாடகத்தை சொல்லலாம் என்று சொல்கிறார். அப்போ உதாரணமாக நாங்கள் நாடகத்துக்கு ஒரு நாடகத்துக்கு உதாரணம் சொல்லுங்கொண்டுகிட்ட என்ன சொல்வீங்கள்? இராம நாடகம். அப்போ உதாரணம் என்ன? இராம நாடகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரியோ? 60,000 ஆண்டு அரசாட்சி செய்த தசரதன் காலம் முதல் இராம பட்டாபிஷேகம் வரை நடைபெறும். அதில் எத்தனையோ அனுபவங்கள் காரியங்கள் அனைத்தையும் நான்கு அல்லது 5 மணி நேரத்துக்குள் காட்டிவிடுகிறார்கள். அப்போ பாருங்க, அப்போ இராம நாடகம், அப்போ இராம நாடகம்ன்றது இராமனுடைய வாழ்வியல் வரலாறுகளை எல்லாம் சொல்கிறது. சரியோ? அப்போ இராம நாடகம் இராமனுடைய வாழ்வியல் வரலாறுகளை சொல்கிறது. அப்போ பாருங்கோ, அதில் சொல்லியிருக்கிறாங்க என்னது, தசரதனுடைய காலம் முதல் இராம பட்டாபிஷேகம் வரை. அப்போ தசரதனுடைய காலம் தொடக்கம், இராமன் பட்டாபிஷேகம் நடக்கிற காலம் வரைக்கும் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள, ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே நடத்தி காட்டுறது இந்த இராம நாடகம் என்று சொல்கிறேன். சரியோ? ஏன் அது கனகோலமாக நிகழ்ந்த அந்த விஷயங்களை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நடத்தி காட்டுறார்கள், மக்கள் விரும்பும்படியாக நடத்தி காட்டுகிறார்கள், அதுதான் நாடகம். சரியோ? அப்போ நாடகம் ஒன்றுக்கு உதாரணம் சொன்னால் என்னென்னு சொல்லுவீங்கள்? உண்டு, இராம நாடகம் என்று சொல்லுவீங்கள். சரியோ? அப்போ பாருங்கோ, அப்போ அந்த நாடகத்தில், இராம நாடகத்தில், சரியோ, இராம நாடகத்தில் பல்வேறுபட்ட அனுபவங்கள் சரியோ, பல்வேறுபட்ட அனுபவங்கள் காரியங்கள் அனைத்தையும் 4 அல்லது 5 மணி நேரத்திற்குள் அவர்கள் காட்டி விடுகிறார்கள். அப்போ நான் சொன்னேன்லோ, அவர் தசரத மன்னனுடைய காலம் தொடக்கம், இராமன் பட்டாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் என்னது ஒரு கனக்க நூண்ட காலம் நடக்கிற அந்த விஷயங்களை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள காட்டி விடுகிறார்கள். அப்படி ரசம் மிக்கதாக, எல்லோரும் அப்படி விரும்பி பார்த்து ரசிக்கத்தக்கனையாக காட்டி விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவற்றை பார்க்கையில் நாடகம், சரியோ, பார்ப்பதற்காகவே ஆகிவிடுகிறோம். அதனால் இந்த நாடகசாலையை உலகம் என்று சொல்வது மிக பொருத்தமானது. அப்போ விளங்கிட்டதோ? அப்போ இந்த நாடகசாலையை உலகம் என்று சொல்வது பொருத்தம். ஏன் இந்த நாடகசாலை உலகம் என்று சொல்வது பொருத்தம் என்று சொல்லியிருக்கிறார்? இந்த உலகத்தில் நடக்கிற விஷயமெல்லாம் நாங்கள் எங்கே கண்டுகொள்ளலாம்? இந்த நாடகசாலைகளில் கண்டுகொள்ளலாம். சரியோ? இந்த உலகத்தில் அப்படி பறந்து விரிந்து காணப்படுகிற அந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த நாடகசாலைக்குள்ளே கண்டுகொள்ளலாம். இதனால் தான் இந்த நாடகசாலை உலகம் என்று சொல்கிறார். சரியோ? அப்போ உலக அனுபவங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் என்னது இந்த நாடகசாலைகளில் நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொல்கிறார் காவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது பாருங்கோ, ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நடிகர்களாகவே வாழ்க்கை நடத்துகிறான். அப்போ பாருங்க இதை. அப்போ என்ன சொல்லிருந்தோம்? இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும், சரியோ, அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்னதாம், ஒவ்வொரு மனிதனும் நடிகர்களாகவே வாழ்க்கை நடத்துகிறார். அப்போ இந்த உலகத்திலே வாழ்கின்ற என்னது வாழ்க்கை நடத்துகிற மனிதனெல்லாம் நாடகம் நடித்து கொண்டு தான் திரிகிறான் என்று வர சொல்லுற. அப்போ நீங்களும் நாடகம் நடித்து கொண்டு தானாம் வாழ்றீள். இப்போ நீங்களும் நாடகம் நடித்து கொண்டு தான் இப்போ படித்து கொண்டிருக்கிறீள். நீங்களும் நடிகர்களாம். ஏன் நீங்களும் இப்போ நடித்து கொண்டு தான் எழுதுறீள், படிக்கிறீள் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறார் இதன் மூலம். சரியோ? அப்போ விளங்குதோ? அப்போ பாருங்கோ, ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு என்னது நடிகர்களாகவே வாழ்க்கை நடத்துகிறான். ஒரு பிச்சைக்காரன், உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நடிகர், அவையால் பெரிய நடித்து கொண்டு திரியணும் என்று சொன்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஏன் இப்படி சொன்னதுக்கான காரணம் சொல்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து மனிதர்களும்
நடிகர்கள் என்று சொன்ன கவிமணி தேசிய விநாயகம்ல ஏன் எல்லாரும் நடிகர்கள் என்று அவர் காரணம் சொல்கிறார். பாருங்கோ, உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து எவ்வித வளைவும், அப்போ ஒரு பிச்சைக்காரனை ஒரு காரணம் காட்டுறார் பாருங்கோ. சரியோ, வடிவாக பார்த்துக்கொள்ளணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து எவ்வித வளைவும் குலைவும் தாழ்வும் இன்றி, அப்போ வளைவு குலைவு தாழ்வின்றி அம்மா பிச்சை, அம்மா பிச்சை என்றால் யார் இறங்குவார்கள்? அதற்காக அவன் தன் முகபாவத்தை மாற்றிக்கொள்கிறான். அப்போ குரலில் குலைவு காட்டுகிறான், இரக்கம் என்னது இன்றியமையாததாக இருக்கிறது. அப்போ பாருங்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நடிகர்கள் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஷேக்ஸ்பியர். சி, யார் சொல்கிறார்? இந்த கட்டுரையை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்கிறார். சரியோ, அதுக்கு உதாரணம் சொல்கிறார். என்ன, ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டை போய் அம்மா பிச்சை, அம்மா பிச்சை ரெண்டு கிட்ட தருவினமோ பிச்சையண்டா, அவன் என்ன செய்கிறான், அவன் நடிக்கிறான் பாருங்கோ. அப்போ பிச்சைக்காரன் போயிட்டு வீட்டை தட்டிட்டு அம்மா பிச்சை, அப்பா பிச்சை, அக்கா பிச்சை ரெண்டா தருவினமோ, தரமாட்டினோம். இப்போ என்ன செய்கிறான் பிச்சைக்காரன், அப்படி அதுக்கேற்ற மாதிரி மாறுறான். அப்போ எல்லோரும் தன்னை பார்த்து இறங்கூடும், தன்னை உருவத்தை பார்த்து இறங்கணுமன்றதுக்காடி இப்படி இப்படி அப்படி பாவப்பட்ட முகத்தை வச்சுக்கொண்டு நல்ல குரலில் அம்மா அப்படி ஏழாத மாதிரி, 10 நாள் 15 நாள் சாப்பிடாத மாதிரி அம்மா பிச்சைன்ட்டு அப்படி அழுற மாதிரி சொல்லுவான். அப்போ அதில் நடிக்கிறான் பாருங்க. அப்போ தான் தனக்கு பிச்சை விழும், அப்போ தான் பிச்சை தருவினம்னு சொல்லி அதில் சும்மாவே அவன் உசாரா அம்மா பிச்சை தாங்கோண்டு கிட்ட தருவினமோ இல்லைன்னு. அப்போ அதுக்காண்டி அவன் என்ன செய்கிறான் பிச்சைக்காரன், நடிக்கிறான். அப்போ ஏழாத மாதிரி அவன் மூஞ்சியை பாவப்பட்ட போய் தன்னை பார்த்தோன்னே எல்லாரும் பாவம், இந்த பிச்சைக்காரன் பாவம் என்றுட்டு ஏதாவது போடிவினம் என்றதுக்காண்டி என்ன செய்கிறான் பிச்சைக்காரன், நடிக்கிறான். அப்போ ஒரு வீட்டை போயிட்டு கதவை தட்டிட்டு ஏழாத மாதிரி பாவப்பட்ட அப்படி குழஞ்சு நெளிஞ்சு உசார் உடம்பில் உசார் இல்லாதவன் மாதிரி ஒரு மெல்லி குரலில் பாவப்பட்ட மாதிரி அழுகிற மாதிரி அம்மா பிச்சைன்ட்டு ஒரு கெஞ்சுற மாதிரி அவன் நடித்து கேட்குறான் பிச்சை. அப்போ தான் அந்த வீட்டுக்காரருக்கு என்ன, அந்த பிச்சைக்காரன் மேலே பாவம், என்ன இந்த பிச்சைக்காரன் பாவம் ஏழாமல் வந்திருக்கிறான்ண்டு ஏதாவது குடிப்பினம் விளங்குதோ. அப்போ பார்த்தீங்களோ, அப்போ பிச்சைக்காரன் கூட நடிக்கிறான். சரியோ, அவங்க கூட விட்டாரம் பிச்சைக்காரன் தேடி வந்தால் என்னது, அவனும் நடிப்பான். புள்ள கொஞ்சம் தண்ணி சாப்பாடுதா புள்ள என்று கேட்கும் பாவப்பட்ட மாதிரி. அப்போ பார்க்க என்னது, எங்களுக்கு பாவம் என இந்த பிச்சைக்காரன் என்று சொல்லி என்னது சாப்பாடு கொடுக்க தோணும். அப்போ பிச்சைக்காரன் கூட நடிக்கிறான். அப்போ அதைத்தான் சொல்கிறார் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒரு நடிகர்கள். ஏன், ஏதோ ஒரு சம்பவத்திலே நடித்து கொண்டிருக்கிறார்கள். பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுக்க நடிக்கிறான் பாருங்கோ. அப்போ பிச்சைக்காரன் கூடி பிச்சை எடுக்கல நடிக்கிறான். அப்போ விளங்குதோ. அதனால் என்னது, இந்த உலகம் ஒரு நாடகம் அல்லோ? சரியோ, அப்போ உலகம் ஒரு நாடகம். ஏன், அங்கே இருக்கிற வாழுற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்திலும் நடித்து கொண்டிருக்கிறான். சரியோ, இந்த பிச்சைக்காரன் கூடி பிச்சை எடுக்கல நைஸாக பாவப்பட்ட மாதிரி நடிக்கிறான். சரியோ, ஓ சரி, அப்போ விளங்கிட்டுதோ. அப்போ காட்டுகிறான், அப்போ இறக்கம் இன்றியமையாததாகுது. அப்போ எல்லோரும் தன்னை பார்த்து இறங்கணுமன்றதுக்காண்டி அந்த பிச்சைக்காரன் அழுகிற மாதிரி தன்னால் ஏழாத மாதிரி நடிக்கிறானாம் என்று சொல்லியிருக்கிறார். சரியோ, ஒரு அடுத்த உதாரணம் சொல்கிறார் பாருங்கோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஒரு பிச்சைக்காரன் உதாரணம் காட்டினவர். அடுத்தது, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நடிகர்கள் என்று சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டுறார். அப்போது பிச்சைக்காரனை காட்டின உதாரணம், பிச்சைக்காரன் நடிக்கிறான்னு சொன்னார். அடுத்து ஒரு உத்தியோகத்தர், ஒரு உத்தியோகத்தர், அதாவது பாருங்கோ ஒரு உத்தியோகத்தரை எடுத்துக்கொள்வோம். அடுத்த உதாரணம் காட்டுகிறார், ஒரு உத்தியோகத்தரை உதாரணம் காட்டுகிறார். சரியோ, இரண்டாவது உதாரணம். அப்போ முதலாவது உதாரணம் என்ன காட்டினவர், பிச்சைக்காரனை காட்டினவர். இரண்டாவது உதாரணம் ஒரு உத்தியோகத்தர். சரியோ, அப்போ ஒரு வேலை செய்கிற ஒரு நபர். சரியோ, ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செய்கிற ஒரு நபரை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு உத்தியோகத்தரை, அவர் தம் மேலதிகாரி முன், அப்போ அந்த உத்தியோகத்தர் ஒரு தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி கூப்பிடக்குள்ள என்ன செய்வார், கையை கட்டி கொண்டு பணிஞ்சு கொண்டு போய் நடிப்பார். என்ன, அப்போ ஒரு உத்தியோகத்தர், அப்போ என்னைய
என்று அப்பா கூப்பிட்றாரு சொன்னால் நான் என்ன செய்வேன், அப்பாவுக்கு நான் பயப்படுற மாதிரி கையை கட்டி கொண்டு சொல்லுங்கப்பாண்டுக்கு போய் நிற்பேன். இது என்னது, இது நடிப்பு, இதுதான் நாடகம்னு சொல்கிறார். அப்போ நான் போய் இப்படி நின்று கொண்டு அப்பா சொல்லுங்கோண்டு இப்படி நான் நெஞ்சை நிமித்தி கொண்டு சொல்லுவேனோ, இல்லை இப்படி பணி வேறந்து கொண்டு இப்படி கையை கட்டி கொண்டு சொல்லுங்க அப்பா என்று நான் கேட்பேன், என்ன பணிவா, இதுதான் என்னது நாடகம். அப்படித்தான் என்னவாம், ஒரு உத்தியோகத்தரை மேலதிகாரி கூப்பிடுகள் அந்த உத்தியோகத்தை என்ன செய்வார், அந்த மேல் அதிகாரிக்கு முன்னால் போய் கையை கட்டி கொண்டு நின்று தான் கதை சொல்லுவார். அப்படி அப்போ என்ன செய்வார், இப்படி பணிவா நின்று கையை கட்டி கொண்டு நின்று மேல் அதிகாரியை பார்த்து அந்த உத்தியோகத்தர் கதை சொல்லுவாராம். அப்போ அங்கே அந்த உத்தியோகத்தர் என்ன செய்கிறார், மேலதிகாரத்துக்கு என்னது மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்கிறார். நானும் உங்களுக்கு மரியாதை தாரேன்றதை இந்த உடல் மொழி மூலம் சொல்கிறார். சரியோ, அதான் பாருங்கோ, ஒரு உத்தியோகத்தரை எடுத்துக்கொள்வோமானால் அவர் தம் மேலதிகாரி முன் என்னது முன் நிற்கும்போது உள்ள நிலை என்ன. அப்போ ஒரு மேலதிகாரி முன் போய் நிற்க என்ன செய்வார், பயப்படுற ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி நிற்பார். சரியோ, ஆடை அணிகளன் ஆடை அணிகள் எப்படி இருக்கும், முகபாவனைகள் எப்படி இருக்கும், ஈஸ்வரம் எப்படி இருக்கும், அவரே தம்மிட தாழ்ந்த உத்தியோகத்தரிடம் எப்படி நடந்து கொள்வார். அப்போ விளங்கிக் கொள்ளுங்க வடிவா. சரியோ, ஒரு 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 உத்தியோகத்தர், ஒரு அலுவலக வேலை செய்கிற ஒரு நபர் மேலதிகாரி முன் போய் நிற்கல, அந்த மேலதிகாரிக்கு எப்படி மரியாதை சொல்லி கொடுப்பார், கையை கட்டி கொண்டு அப்போ உடுப்பெல்லாத்தையும் ஒழுங்கமைவா ஒரு சீர்படுத்தி கொண்டு, சரியோ, மெல்லிய குரலில் அடக்கமாக தான் பேசுவார். ஏன், மேலதிகாரிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறார், நடிக்கிறார், அந்த மேலதிகாரிக்கு நடிக்கிறார். ஏன், மேலதிகாரிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற அந்த உத்தியோகத்தர் தனக்கு கீழே இருக்கிற ஒருவருக்கு முன்னால் இப்படி நிற்பாரோ, இப்படி செய்வாரோ, இல்லை என்ன செய்வார், தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள்னு சொன்னால் அவர் கம்பீரமாக அப்படி நின்று கொண்டு தான் கதைப்பார். ஆனால் தனக்கு மேலே இருக்கிற அதே அதிகாரியை கண்ணோன்னு கை கட்டிட்டு கதைக்கிற அந்த உத்தியோகத்தர் தனக்கு கீழே இருக்கிற ஒருவரை பார்த்து என்ன செய்வார், கை கட்டி கொண்டு கதைப்பாரோ, இல்லேன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி நின்று ஒரு கம்பீரமாக தான் கதைப்பார். அப்போ விளங்குதோ, ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொருவருக்கும் நடித்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நேரத்திலையும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். சரியோ, நான் கூடி இப்போ நடித்து கொண்டிருக்கிறேன். சரியோ, அப்போ நான் என்னது உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். சரியோ, இதுக்கும் ஒரு நடிப்பேன், உங்களுக்கு விளங்கணுமன்ற ரீதியில் உங்களுக்கு நான் படிப்பிக்கிற விஷயம் விளங்கணுமன்றதுக்காக உங்களோட நிலைக்கு இறங்கி வந்து படிப்பிக்கிறேன். உங்களை மாதிரி, உங்களுடைய நண்பர் மாதிரி, உங்களோட நான் முன்னுக்கு ரெண்டு பேசுகிற மாதிரி படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ விளங்குதோ, இதுக்கும் ஒரு நாடகம்தான். சரியோ, நானும் ஒரு நடிகன் தான், நீங்களும் ஒரு நடிகன் தான், நடிகர்கள் தான். சரியோ, நானும் ஒரு நடிகன், இந்த வாத்தியார் ஐயாவும் ஒரு நடிகன், நீங்களும் மாணவர்களும் ஒரு நடிகர்கள். நான் எனது உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காண்டி நான் இல்லாடி படிப்பிப்பேனே, இப்படி நின்று இப்படி 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 எல்லாம் நின்று படிப்பிப்பேனே. ஏன், நான் உங்களுக்கு இலகுவாக விளங்கணுமென்றதுக்காண்டி, நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு இலகுவாக வந்தடையணுமென்றதுக்காண்டி, மாணவர்கள் உங்களோட ஒரு நண்பராக நின்று கொண்டு இறங்கி வந்து உங்களோட உரையாடுவது போல, உங்களுக்கு முன்னால் பக்கத்தில் நின்று பேசுகிறது போல படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கும் ஒரு நடிப்பு தான். அப்போ விளங்கிட்டோ, இந்த உலகமே ஒரு நாடக மேடை. விளங்குதோ, இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஏன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரியோ, அப்போ பசிச்சா என்னது, அம்மாட்ட போயிட்டு அங்கே அம்மா பசிக்குதுன்னு அப்போ அம்மா பசிக்குது என்றா சொல்லுவீங்க, இல்லை என்னது அம்மா பசிக்குது என்று சொல்லி நடிப்பீங்க. சரியோ, இதுதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு மனிதர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். சரியோ, இனி வடிவாக பார்க்கணும் நீங்கள். சரியோ, யார் என்றாலும் வடிவாக உன்னிவாக பாருங்கோ, எல்லா விஷயத்திலேயும் ஒரு நடிப்புத்தன்மை இருக்கும். சரியோ, அதுதான் முக்கியம். அப்போ அடுத்தது பாருங்கோ, அப்பொழுது அப்போ அந்த அதிகாரி தனக்கு கீழே இருக்கிற ஒரு நபர்கிட்ட எப்படி நடந்து கொள்வார், அப்பொழுது அவர் முன்னே உத்தியோகத்தரா, அப்போ அந்த உத்தியோகத்தர் தனக்கு மேலதிகாரிகிட்ட போய் கைகட்டி நின்றவர் தனக்கு கீழே இருக்கிற ஒருவர்கிட்ட ஒரு கம்பீரமாக தன் அதிகாரத்தை காட்டுவார். அவருக்கு என்னது, தன்னை பார்த்து அவர் பயப்படணுமென்றதுக்காண்டி ஒரு கம்பீரமாக நிற்பார்.
அப்போ பாருங்க, ரெண்டு இடத்திலையும் அந்த ஒரு உத்தியோகத்தர் எப்படி இருக்கிறார், தனக்கு மேலதிகாரியை கண்டு பயப்படுறார், தனக்கு கீழே இருக்கிறவரை பார்த்து கம்பீரமாக நிற்கிறார், ஏன் கீழே இருக்கிறார் பயப்படுறமண்டு. அப்போ அவர் ஒரே மாதிரி நின்றவரோ, அப்போ மேல் உத்தியோகத்தை மேல் அதிகாரிக்கு முன்னாலேயும் போய் அப்படி அதிகாரமாக நின்றவரோ இல்லை, அங்கே பணிவான் நடிக்கிறார், பேந்து தனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்தோன்னே கம்பீரமாக நிற்கிற மாதிரி நடிக்கிறார். அந்த விஷயம் தான் இதில் சொல்லியிருக்கிறோம். சரியோ? அப்போ அப்பொழுது அவர் முன்னே உத்தியோகத்தரா? இல்லவே இல்லை, எடுப்பான தோற்றம். அப்போ தனக்கு கீழே இருக்கிற அந்த அலுவலகருக்கு என்ன செய்கிற அந்த உத்தியோகத்தர் ஒரு எடுப்பான தோற்றம். இப்படி தனக்கு கீழே இருக்கிற நபர் தானே, அவர் என்ன பெரிய ஆளோன்றதுக்காண்டி அப்போ தனக்கு கீழே இருக்கிற அந்த நபர் கதைக்கே கீழே என்னது ஒரு எடுப்பான தோற்றம், ஒரு கம்பீரமாக நிற்கிறார் இப்படி. சரியோ? அதான் சொல்லியிருக்குது. அப்போ எடுப்பான தோற்றம், சரியோ? அப்போ பாருங்கோ, எடுப்பான தோற்றம், முறுக்கான பேச்சு, அப்போ கம்பீரம், இப்படி தான் இப்போ இப்படி நின்று கொண்டு இப்படி அந்த குரல் ஒரு 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 குரலை கேட்க பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் கதைப்பார். ஒரு தனக்கு கீழே ஒரு சின்ன பொடியன் மதிட்டான்னு சொன்னால் என்னது அவனை பார்த்து கதை கேட்கல, இப்படி கம்பீரமாக தான் நின்று என்னது ஒரு கரகரத்த குரலில் கதைப்பார். அதுதான் சொல்லியிருக்கு, முறுக்கான பேச்சு, அதட்டலும் உருட்டலும் எங்கிருந்தோ வந்துவிடும். அப்போ பாருங்கோ, அந்த பேச்சிலையும் அவருடைய உடல் மொழியிலையும் என்னது ஒரு அந்த நடிப்பு, அந்த நடிப்புத்தன்மை வந்துவிடும் என்று சொல்கிறார். இதை எதனை காட்டுகின்றன, அவர் இந்த உலகத்தில் அடிக்கடி வேஷம் மாறி நடிக்கிறார் என்பதை தானே காட்டுகின்றன. அவ்வா அப்போ அவர் என்ன, நாமும் அப்படித்தான். அவள் விளங்குதோ, ஒவ்வொரு நபரும், அப்போ இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நடிகர்கள். அவள் விளங்கிட்டு, உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தர் எடுத்துக்கொண்டா அவரும் நடிக்கிறார் அலுவலகத்தில், தனக்கு மேலதிகார தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறார், தனக்கு கீழே வேலை செய்கிற ஒருவருக்கு என்னது ஒரு அதிகாரமாக நடிக்கிறார், ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்கீழே அந்த நடிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தால் எல்லாரும் நடிக்கிறார்கள். நானும் நடிக்கிறேன், நீங்களும் நடிக்கிறீங்கள், உங்களுடைய அம்மாவும் நடிக்கிறார், அப்பாவும் நடிக்கிறார், உங்களுடைய நண்பர் கூட்டம் எல்லாருமே நடிக்கிறார்கள். அதுதான் இந்த கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை அவர்கள் இந்த கட்டுரையில் சொல்கிறார். சரியோ? ஏன் இந்த கட்டுரை எழுதியவர் யார், கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மக்களின் அறிவை அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்று ஒரு சிறந்த கருவி வேற எதுவும் இல்லை. அப்போ என்னவாம், மக்களினுடைய அறிவை அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்ற ஒரு சிறந்த கருவி வேறு எதுவும் இல்லை. அப்போ நாடகத்தின் பயன் என்னவாம், என்ன பயன், என்ன பயன் நாடகத்தினுடைய, மக்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்யுது. அப்போ விளங்கிட்டுதோ, அப்போ நாடகத்தின் ஒரு பயன் அந்த மக்களினுடைய அறிவை வந்து அபிவிருத்தி செய்யுதாம். சரியோ? இதனால்தான் காலஞ்சென்ற சரோயினி தேவியார், அப்போ இதனால் அப்போ மக்களினுடைய அறிவை இந்த நாடகம் என்னது விருத்தி செய்கிறதால சரோயினி தேவியார் என்றவர் நாடகத்தை பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்கிறார். அப்போ பாருங்க, பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று யார் சொல்கிறார், இந்த சரோயினி தேவியவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வடிவா பார்த்துக்கொள்ளணும். சரியோ? அப்போ ஏன் அவர் இந்த பாமர மக்களினுடைய இந்த பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று சொல்லி நாடகத்தை சொல்கிறார், மக்களினுடைய அறிவை எது விருத்தி செய்யுது, மக்களினுடைய அறிவை எது விருத்தி செய்யுது, நாடகம். சரியோ? அப்போ மக்களினுடைய அறிவை எது விருத்தி செய்யுது, நாடகம். இதனால தான் இந்த நாடகத்தை அவர் என்னன்னு சொல்கிறார் நாடகத்தை என்னன்னு சொல்கிறார் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று நாடகத்தை சொல்கிறார். ஏன் இந்த மக்களினுடைய அறிவை இந்த நாடகம் விருத்தி செய்கிறதால இந்த நாடகம் பாமர மக்களினுடைய பல்கலைக்கழகம்னு சொல்கிறார். யார் சொல்கிறார், சரோயினி தேவியார் சொல்கிறார். அப்போ விளங்கிட்டதோ? சரி. ஒரு நடிகன் ஒரு பார்வையினால், ஒரு முக பாவத்தால், ஒரு ஈஸ்வர பேதத்தால், ஒரு வளைவினால், ஒரு குலைவினால், ஒரு தலையசைவினால், ஒரு கையசைவினால். அப்போ பாருங்கோ, ஒரு மனிதன் தன்னுடைய வளைவினால், ஒரு தன் பேச்சினுடைய குலைவினால், ஒரு தலையசைப்பினால், ஒரு கை வீச்சினால் விளக்குகிற ஒரு கருத்தை எழுத்தாளன் 9 பக்கம் எழுதுவதாலும், ஒரு
பிரசங்கி 9 மணி நேரம் பேசுவதனாலும் நம்முடைய மனதிலே அவ்வளவு நன்றாக பதிவு செய்ய முடியாது என்பது உறுதி. அப்போ பாருங்க இதன் மூலம் என்ன சொல்லப்படுதான்னு சொல்லி, அப்போ ஒரு 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 பிரசங்கி ஒரு பிரச்சாரம் செய்பவன், சரி ஒரு பிரச்சாரம் செய்பவன் என்னது 9 மணி நேரமாக இப்படித்தான் அவன் பிரச்சாரம் செஞ்சாலும் இப்படித்தான் கத்தி பிரச்சாரம் செஞ்சாலும் ஒரு ஒரு எழுத்தாளன் 9 பக்கம் எவ்வளவு கிறுக்கி கிறுக்கி என்ன எழுதினாலும் ஒரு நாடகனைப் போல என்னது மக்களுக்கு அறிவை சொல்லிவிட முடியாது. ஏன், அந்த நாடகத்தை நடிக்கிற ஒருவனுடைய அந்த வளைவு, அவன் பேசுகிற அந்த நல்ல கனிவான வார்த்தைகள், அவன் இப்படி இப்படி சொன்னால் என்னது வாயை மூடு என்ற அர்த்தம் என்ன, இப்படி சொன்னால் வாயை மூடு, அப்போ எழுதணுமோ நீ வாயை மூடு என்று எழுதி கொண்டிருக்கிற நேரத்திலே டப்பண்டு இப்படி சொன்னாலே போதும் என்ன, அப்போ அந்த அந்த உடல் மொழி, அப்போ ஒரு தலை அசைவு ஒரு கை அசைவு இதுக்கெல்லாம் நாங்கள் நீ கையை காட்டாதேன்னு வாயால் சொல்லணுமோ இல்லைன்னு, நீ கையை என்னது தலை அசைக்காதேன்னு சொல்லி கையால் எழுதணுமோ இல்லை, நீ அங்கே போகாதேன்னு சொல்லி வாயால் சொல்ல தேவையில்லை எழுத தேவையில்லை என்னது இப்படி கை காட்டினாலே போதும். அப்போ பாருங்க ஒரு 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 நடிப்பில் இலகுவாக என்னது சொல்லலாம் எல்லாத்தையும் விளங்குதோ, ஒரு குலைவில் ஒரு பணிவில் ஒரு கையசைவில் ஒரு தலை அசைவில் என்னது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். சரியோ, இதற்கு ஒரு பிரச்சாரம் தேவையில்லை ஒரு எழுதுகோ ஒரு எழுது இது கோலும் தேவையில்லை என்கிற விஷயத்தை தான் இதில் சொல்கிறார். சரியோ, அப்போ என்னது நடிப்பு என்பது ஒரு இலகுவானது, இந்த நடிப்பின் மூலம் எல்லா விஷயத்தையும் வேகமாக சொல்லலாம் என்கிறார். சரியோ, அதனால தான் இந்த பாமர மக்களினுடைய பல்கலைக்கழகம் என்று சொல்லி என்னது இந்த நாடகத்தை சொல்கிறார். யார் சொல்கிறார், சரோயினி தேவியார் சொல்கிறார். ஒரு காலத்தில் ஒரு நாடகத்தை சபையில் அரங்கேற்றினார்கள். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த பந்தியில் பாருங்க, கடைசி பந்தி, ஒரு காலத்திலே ஒரு நாடகத்தை சபையில் அரங்கேற்றினார்கள். அப்பொழுது நாடகம் எழுதின ஆசிரியனையும் பார்ப்பதற்கு அழைத்திருந்தார்கள். அப்போ என்னவாம், அப்போ நாடகம், அப்போ நாடகம் அரங்கேற்றம் நடக்கப் போகுது. அப்போ நாடகத்தை ஒரு மேடையில் அரங்கேற்றுகிறார்கள். அரங்கேற்றக்கு அந்த நாடகத்தை எழுதியிருப்பார்கள் ஒரு நாடக ஆசிரியர், அவரையும் என்னது கூப்பிட்டு பார்க்க வைக்கிறார்களாம். சரியோ, அப்போ நாடக ஆசிரியர் ஒரு நாடகத்தை மனசில் நினைச்சு கொண்டு தான் எழுதுவார். எழுதிட்டு அங்கே நடிக்க விடைகளில் அவர்கள் நடிகர்கள் என்னது ஒரு நல்ல விதமாக நடிப்பார்கள் என்ன, அப்போ எழுதினவருக்கு ஆச்சரியம், நான் என்னடா நான் மனசில் நினைச்சு கொண்டு எழுதினதை விட இவங்கள் அதன் நடிப்பில் பெருசாக நடித்து காட்டுறாங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு சம்பவத்தை எழுத்தினால் நாங்கள் எழுதலாமோ, எழுத்தினால் எழுது வெளிப்படுத்தலாமோ, வெளிப்படுத்தலாம், அதை விட ஒரு நாடகத்தால் தான் என்ன செய்யலாம் அப்படியே நல்ல விளக்கமாக பெரிசா நாங்கள் எல்லோருக்கும் விளங்குற வகையில் வெளிப்படுத்தலாம் என்கிறார். அப்போ எழுதுறத விட என்னவாம், நடிக்கிறதால எல்லாருக்கும் இலகுவா சென்றடையும் என்ற விஷயத்தை இதில் சொல்கிறார். சரியோ, யார் சொல்கிறார், இந்த கட்டுரை யார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையவர்கள் சொல்கிறார். ஒரு காலத்தில் ஒரு நாடகத்தை சபையில் அரங்கேறினார்கள். அப்பொழுது நாடகம் எழுதின ஆசிரியரையும் பார்ப்பதற்கு அழைத்திருந்தார்கள். நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ஆசிரியருக்கு பெரும் திகைப்பு ஏற்பட்டது. ஏன், தான் மனசில் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை விட இந்த நடிப்பு இந்த நடிகர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்ன, அப்போ கையால் எழுதினால் என்னது அவர் ஒரு வாசிக்க ஒரு கொஞ்சம் உணர்வு தான் வரும், கொஞ்சமான இது தான் வரும். சரியோ, கனவு, ஆனால் அது நேராக பார்க்கக்குள்ள அப்படியே ஒரு ஒரு ஆச்சரியம் அடைகிற விதத்திலே அமைந்திருக்கும் இல்லையா, அதைத்தான் சொல்கிறேன். இதை நாம் எழுதின நாடகந்தானோ என்கின்ற சந்தேகம் கூட தோன்றியதாம் என்ற அவன் நினைத்தே இராத என்னது அபூர்வ கருத்து எல்லாம் நடிப்பில் வெளிப்பட்டன. ஏன், அவன் நினைக்காத அபூர்வ கருத்துக்கள் அந்த என்னது அந்த நடிப்பில் வெளிப்பட்டதாம். அதனால் அந்த ஆசிரியனுக்கு என்னது திகைப்பு வந்ததாம். ஏன் திகைச்சவன், காரணம் என்ன, என்னது அவன் நினைக்காத யார், அந்த ஆசிரியர் நினைக்காத அபூர்வ கருத்தை எல்லாம் நடிப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான். இதிலிருந்து நாடகத்தில்
நடிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிவோம். அப்ப நடிப்பின் முக்கியம் என்னது? முக்கியம் நாடக ஆசிரியர் நினைக்காத விஷயங்களை கூடி நாங்கள் நடிப்பில் காட்டலாம். சரியோ? அப்போ எழுத முடியாத விஷயங்கள், ஒரு ஆசிரியரால் எழுத முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நடித்து காட்டலாம். அதுதான் இந்த நாடகத்துக்கு முக்கியம். சரியோ? அப்போ எழுத முடியாத, வாயால் சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் நடித்து காட்டலாம். இந்த நாடகத்தில் நாடகத்தின் மூலம் நடித்து காட்டலாம். இதுதான் இதன் முக்கியம். அதில் பாருங்கோ, அப்போ ஒரு ஆசிரியர் நினைக்க, ஒருவன் மனசில் நினைக்காத விஷயங்களை எல்லாத்தையும் நாடகத்தின் மூலம் நாங்கள் வெளிக்கொண்டு வந்து காட்டலாம். அதுதான் நாடகத்தினுடைய ஒரு முக்கியம். ஒவ்வொரு பாடசாலையிலும், உயர்கல்வி நிறுவனத்திலும் நாடக அரங்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்போ பாருங்கோ என்ன சொல்கிறீ, நாம் கடைசியாக முடிவா இவ்வளவும் படித்த நீங்கள், அப்போ இந்த உலகம் ஒரு நாடக மேடையண்டு படித்த நீங்கள். சரியோ? இந்த உலகம் ஒரு நாடக மேடையண்டு படிக்கிறீர்கள், இந்த உலகம் ஒரு நாடக மேடையண்டு படிக்கிறீர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் நடிகர்கள் என்று படிக்கிறோம். அப்போ இந்த உலகமும் ஒரு நாடக மேடை, அங்கே இருக்கிற ஆக்களும் ஒரு நடிகர்கள் என்றால், நாங்கள் பள்ளிக்கூடம், நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடக அரங்கு வேணாமோ? வேணும். என்ன? அப்போ இந்த உலகமே ஒரு நாடகமோட, நாங்களே ஒவ்வொரு விஷயத்திலையும் நடித்து கொண்டிருக்கிறோம், இங்கே வாழ்கிற அனைவரும் நடிகர்கள். அப்போ நாங்கள் படிக்கிற இடத்துல கட்டாயம் ஒரு நாடக சாலை இருக்கணும்ன்ற விஷயத்தை தான் சொல்கிறார். பாருங்கோ, ஒவ்வொரு பாடசாலையிலும் உயர்கல்வி நிறுவனத்திலும் ஒரு நாடகரங்கு இருக்கணும். ஏன்? இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நடித்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் நடித்து கொண்டிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையோட ஒரு நாடகம் நடிப்பு இணைஞ்சிருக்குது. ஆக நாங்கள் படிக்கிற இடங்கள்லேயும் ஒரு நாடக அரங்கு இருக்கணும் கட்டாயம். அப்போ எங்கெங்கே படிக்கிற நாங்கள்? பள்ளிக்கூடத்தில், உயர்கல்வி நிறுவனத்திலேயெல்லாம் என்னது? நாடக அரங்கு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். அப்போ அடுத்தது, சரித்திரம் புராணம் ஆகியவற்றை நாடகம் மூலமாக கற்பிப்பது சிறந்த முறையாகும். அப்போ சரித்திரங்கள், அப்போ வரலாற்று கதைகள், புராணம், புராதனமாக நாங்கள் சொல்லி வருகிற பரம்பரை கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் நாடகமாக நடித்து காட்டணும். அப்போ புராண கதைகள், அப்போ புராதனமாக பாரம்பரியமாக மரபு ரீதியாக வழங்கி வருகிற கதைகள், அடுத்தது என்னது, சரித்திர வரலாற்று கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் நடித்து காட்டணும். சரியோ? காதால் கேட்டறிவதை விட கண்ணால் பார்த்தறிவது மனதில் நன்றாக பதியும். அப்போ நாங்கள் காதால் கேட்கிற விஷயத்தை விட கண்ணால், சரியோ, நாங்கள் நேரடியாக போய் கண்ணால் பார்க்குற விஷயத்துக்கு என்னது விஷயமெல்லாம் மனதில் நன்றாக பதியுமண்டு சொல்லுறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். சரியோ? அடுத்தது பாருங்கள், கடைசியாக ஒரு பாட்டு போட்டிருக்கிறார், கண்ணை செவியை கருத்தை கவர்ந்து. அப்போ பாருங்கோ, கண்ணை கவர்தாம் கண், அடுத்தது செவியை கவருதாம், கருத்தையும் கவருதாம். அப்போ பாருங்க, மூன்று விஷயத்தை கவருது, எங்களுடைய கண்ணை கவருதாம், காதை கவருதாம், அடுத்த கருத்து நாங்கள் சொல்கிற அந்த விஷயங்களை எல்லாம் கவர்ந்து நமக்கு எண்ணிய போதனைகள் ஈவதற்கு, நாங்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாம் என்னது கொடுக்கறதுக்கு, நண்ணும் இந்த நாடகசாலையொத்த நற்கலா சாலையொன்று என்னது நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று சொல்கிறார். அப்போ பாருங்கோ என்னவாம், கண்ணையும் செவியையும் கருத்தையும் கவருவதற்கு, கவர்ந்து நாங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் என்னது ஈவதற்கு, கொடுப்பதற்கு. அப்போ இந்த கண்ணையும் செவியையும் கருத்தையும் கவர்ந்து எண்ணிய போதனைகள் எல்லாம் கொடுப்பதற்கு என்னவாம், நாடகசாலை தான் தேவை. அப்போ நாங்கள் எங்களுடைய கண் செவி கருத்தெல்லாம் கவர்ந்து நாங்கள் எண்ணிய விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்னது நாடகசாலை தான் முக்கியம்
இப்படி ஒரு நாடக சாலையை இந்த உலகத்தில் நாங்கள் என்னது காண முடியுமோ? அப்போ இதன் மூலம் என்னது ஒரு நாடக சாலை எவ்வளவு முக்கியம் என்ற விஷயத்தை அவர் சொல்லுகிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்போ பாருங்க பாட்டை, கண்ணை செவியை கருத்தை கவர்ந்து நமக்கு எண்ணறிய போதனைகள் ஈவதற்கு நண்ணுமித்த நாடக சாலையொத்த நெற்கலா சாலை எங்கும் இந்த உலகத்தில் இருக்குமோ? அப்போ பாருங்கோ, அப்போ இந்த நாடக சாலை என்னது நாடக சாலையை போல் இந்த உலகத்தில் வேற எதுவும் இருக்குமோ? ஏன், அங்கதான் கண் செவி கருத்தெல்லாம் நல்ல விதத்தில் என்னது கவர்ந்து நல்ல நல்ல போதனைகளை எல்லாம் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் என்னது கவிமணிகள், கவிமணியின் கட்டுரைகள் என்ற அந்த புத்தகத்திலே, அந்த தலைப்பிலே இந்த கட்டுரையும் எழுதியிருக்கிறார். சரியோ, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதின கட்டுரை தான் எனது நாடகமே உலகம் என்கிற கட்டுரை. அந்த கட்டுரைகள் இந்த கவிமணியின் கட்டுரைகள் என்கிற அந்த தலைப்பில் அமைந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விளங்கிட்டுதோ பிள்ளைகளுக்கு? அப்போ நாங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறோம், நாடகமே உலகம் என்கிற தலைப்பில் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய கட்டுரை பகுதி படிச்சினாங்கள். இதன் மூலம் எண்ணங்களுக்கு விளங்குது, இந்த உலகம் ஒரு நாடகமிட அங்கே வாழ்கிற அனைத்து மனிதர்களும் நடிகர்கள். சரியோ, எனவே நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள், நாங்கள் படிக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லா இடத்திலையும் இந்த நாடக அரங்கு கட்டாயம் இருக்கணும். ஏன், அங்கே தான் நாங்கள் எங்களுடைய அறிவையெல்லாம் நாங்கள் பெறப்பிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், இன்னொருவருக்கு கொடுக்கலாம். சரியோ, அப்போ ஒரு 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 எழுத்து செய்வதை விடையோ, ஒரு பேச்சு சொல்வதை விடையோ, ஒரு நடிப்பினால் எல்லாத்தையும் வெளிக்காட்டி விடலாம் என்கிற விஷயத்தை தான் இதன் மூலம் நாங்கள் பார்க்குறோம். சரியோ, அடுத்தது பாருங்க அரும்பதங்கள். அரும்பதங்கள் முகபாவம, முகபாவம் என்று சொன்னால் என்னது முகத்தில் ஏற்படுகிற அந்த உணர்ச்சி வேறுபாடு. அப்போ முகத்தால் அழுகிற மாதிரி முகத்தில் செய்யலாம், சிரிக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரியெல்லாம் முகத்தில் நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். இப்போ நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகத்தில் காட்டிக்கொள்வன் சிரித்து, அழுகிற மாதிரி சோகமாக காட்டிக்கொள்வன், இதுதான் முகத்தினுடைய உணர்ச்சி வேறுபாடு என்று சொல்கிறார்கள். குலை வேண்டால் என்னது நெகிழ்வு, நெகிழ்வாக இருத்தல், குலைந்து பேசுகிறது, நெகிழ்ச்சி தன்மையாக பேசுகிறது, அது அபூர்வம் என்றால் இது. அடுத்தது பிரசங்கியன்னு சொன்னால் பிரச்சாரம் செய்கிற ஒரு ஆள். சரியோ, பிரசங்கம் செய்பவர். ஈவது கொடுப்பது. அடுத்தது நன்னுமண்டால் கிட்டும், எண்ணியது நினைக்க முடியாத அளப்பெரியது என்று சொல்வார்கள். பட்டாபிஷேகம் என்று சொன்னால் என்னதாம், முடிசூட்டு விழா. அடுத்தது நிகழ்த்துதல் என்றால் நடத்துதல் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரியோ, அடுத்தது பாருங்க கிரகித்தல் பயிற்சி. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது, ஷேக்ஸ்பியரின் கருத்துக்கும் இக்கட்டுரை ஆசிரியரின் நாடகசாலை பற்றிய கருத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த கட்டுரை ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அப்போ ஷேக்ஸ்பியரின் கருத்துக்கும் இக்கட்டுரை ஆசிரியரின் நாடகசாலை பற்றிய கருத்துக்கும் இடையிலான என்ன தொடர்பு? அப்போ ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னவர், இந்த உலகம்தான் நாடகசாலை என்று சொன்னவர். ஆனால் கவிமணி என்ன சொல்கிறார், நாடகசாலை தான் உலகம் என்று சொல்கிறார். அப்போ விளங்கிட்டுதோ? ஆனால் இந்த ஷேக்ஸ்பியர் இந்த உலகம்தான் நாடகசாலை என்று சொல்கிறார், ஆனால் கவிமணி இந்த நாடகசாலை தான் உலகம். ஏன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த நாடகசாலைகளில் கண்டுகொள்ளலாம், எனவே இந்த நாடகசாலை தான் உலகம் என்று சொல்கிறார். சரியோ, அடுத்தது கட்டுரை ஆசிரியர் கட்டுரையில் கையாளப்பட்ட பாடலில் நாடசாலை பற்றி குறிப்பிடுவது என்ன? என்ன குறிப்பிடுறீனம் இதில், கண்ணை செவியை கருத்தை கவர்ந்து நமக்கு என்னது எண்ணிய எண்ணறிய நாங்கள் நினைப்பதற்கு அறிய போதனைகளெல்லாம் கொடுப்பதற்கு எது உதவுது? இந்த நாடகசாலை உதவுது. எனவே இந்த நாடகசாலையை சமனான ஒரு நல்ல கலாசாலை இந்த உலகத்தில் இல்லை என்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை நீங்கள் இதுக்கு எழுதுவீங்க. அடுத்தது நாடகம் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று கூறிய பெரியார் யார்?
இவ்வாறு அவர் கூறியதற்கு காரணம் என்ன? சரியோ, அதுக்குன்னு நீங்கள் படிச்ச நீங்கள் சரியோ. அப்போ யாராம் அதை கூறினது? சரோயினி தேவியார் கூறியிருக்கிறார். இப்போ பாருங்கோ, யார் கூறியிருக்கிறார்? அப்போ பாருங்கோ, இந்த பாமர மக்களின் பல்கலைக்கழகம் நாடகம், பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று சொல்லி இந்த சரோயினி தேவியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் சொன்னவர்? மக்களினுடைய அறிவு அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்று ஒரு சிறந்த என்னது கருவி வேறு இல்லையாம். அப்போ மக்களுடைய அறிவை நாங்கள் விருத்தி செய்கிறதுக்கு என்னங்களுக்கு உதவுது? நாடக சாலை உதவுது, அது ஒரு கருவி. எனவே தான் சரோயினி தேவியார் இந்த நாடகத்தை பாமர மக்களினுடைய பல்கலைக்கழகம் என்று சொல்கிறேராம். சரியோ, அடுத்தது பாருங்கோ, கட்டுரையில் நடிப்பின் முக்கியத்துவம் ஆசிரியரால் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? அதுவும் உங்களுக்கு தெரியுமே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நடிகர்கள் என்று இதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறார். அதுக்கு உதாரணம் காட்டுறார். என்னவாம், என்னது இந்த பிச்சைக்காரன் உதாரணம், அடுத்தது உத்தியோகத்தின் உதாரணம்லாம் காட்டுறார். கட்டுரையில் நடிப்பின் முக்கியத்துவம் ஆசிரியரால் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? எவ்வாறாம் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த முக்கியம்? அப்போ ஒருவர் நினைக்காததையோ, சரியோ, ஒருவர் மனசில் நினைக்காததையும் கட்டுரையின் என்னது இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்தலாம். அப்போ ஒருவர் மனசில் நினைக்காத விஷயத்தை கூடி, அப்படி சொல்ல முடியாத விஷயத்தை கூடி, எழுத முடியாத விஷயத்தை கூடி நாங்கள் நாடகத்தின் மூலம் இலகுவாக வெளிப்படுத்தலாம் என்று சொல்கிறார். இதுதான் நாடகத்தின் முக்கியம். அப்போ என்னது இந்த பாருங்கோ, அபூர்வ கருத்துக்கள். அப்போ எழுத முடியாத, சரியோ, சொல்ல முடியாத அபூர்வ கருத்துக்களை எல்லாம் நாங்கள் என்னது நாடகத்தின் மூலம் வெளியில் சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கல்வி, உலகில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் நடிகர்கள் என குறிப்பிடும் கட்டுரை ஆசிரியர், சரியோ, யார் அப்படி குறிப்பிடுறார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள்லாம் இந்த கட்டுரையில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உலகில் வாழும் மனிதர்களில் ஒரு நடிகர்கள் என குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு தாரார்? என்ன எடுத்துக்காட்டு? ஒன்று பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை, அந்த பிச்சை எடுக்கிற விதம் என்ன? அடுத்தது உத்தியோகத்தற்ற, அப்போ உத்தியோகத்தற்ற அந்த விஷயம் சரியோ. என்னது உத்தியோகத்தர் தனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட எப்படி இருக்கிறார், தனக்கு கீழுள்ள ஒரு நபர்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறார் என்ற விஷயத்தில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் போய் உருகி என்னது தன்னுடைய பாவத்தை மாற்றி, தன்னுடைய தோற்றத்தை, குலைவு நெளிவுகளை எல்லாம் காட்டி பிச்சை எடுக்கிற விஷயத்தின் மூலம் நாங்கள் இதனை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறார். எனவே உலகில் வாழும் மனிதர்களெல்லோரும் நடிகர்கள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். சரியோ, அடுத்தது மொழித்திறன் விருத்தி செயற்பாடு. நீர் பார்த்து ரசித்த நாடகத்தின் சிறப்புகள் பற்றி எழுதுக. அப்போ நீங்கள் இந்த நீங்கள் எப்பயாவது ஒரு நாடகம் பார்த்துருப்பீங்கள் சரியோ, நீங்கள் எப்பயாவது நாடகம் பார்த்துருப்பீங்கள். அந்த நாடகத்தில் என்னென்ன சிறப்பு, ஏன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதில் பிடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம், என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நல்ல ரசனையாக நடந்திருக்குதுன்னு சொல்லி எழுத போகிறீர்கள் சரியோ. அப்போ நாங்கள் படித்த விஷயம் உங்களுடைய தமிழ் பாடத்தில் இருக்கிற 10வது பாடம், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நாடகமே உலகம் என்கிற தலைப்பில் அமைந்த அந்த பாடத்தை தான் நாங்கள் இன்றைய படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த உலகம் ஒரு நாடகசாலை. இங்கே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் என்னது நல்ல நடிகர்கள். அப்போ நாங்களெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறோம் என்று இதில் சொல்லியிருக்கிறார். சரியோ, அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் இலகுவாக விளங்கியிருக்கும். சரி, பிள்ளைகள்லாம் கேள்விவிடையெல்லாம் செய்யணும் சரியோ. அப்போ இன்று அமைதியாயிருந்து படித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள் சரியோ. இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்று செல்றேன் சரியோ. என்றும் உங்கள் அன்புக்குரிய வாத்தியார் சதீஷ். வணக்கம்.